நம்ம நல்லவர்களா இருக்கோம் ஆனா நம்ம என்னவா மாறணும் உத்தம அடியார்களா நம்ம மாறணும் அப்ப நம்ம வந்து டெய்லி காத்தால எழுந்து என்ன பண்ணணும் ஞாபகப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்டவா நம்ம வந்து சன்மார்க்க சங்கத்துல இருக்கோம் இங்க வந்து இதோட குறிக்கோள் என்ன ஐயா இதுக்கு சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு நம்ம இங்க வந்து இங்க இருக்கோமே கடவுள் நம்மளை வந்து இங்க எதுக்காக இருக்க வச்சிருக்காரு இந்த மனித பிறவி எடுத்து எது கொடுத்துருக்காரு இந்த மனித பிறவியில பெற வேண்டிய பெரிய அனுபவம் என்ன அப்படி இந்த மாதிரி விஷயங்களா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்தோடனே முதல்ல என்ன பண்ணிக்கணும் நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணிகளை ஆரம்பிச்சோன்னே ஒரு குறிக்கோளோட குறிக்கோளை நோக்கின ஒரு பயணமா இருக்கும் அந்த நாள் இல்லைன்னா நம்ம நல்ல காரியங்கள் தான் செய்வோம் சங்கத்துல வேற ஏதாவது காரியம் இப்ப செய்யறதுக்கு என்ன கிடையாது வாய்ப்பு இல்லை நல்ல காரியம் தான் செய்வோம் ஆனாலும் நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்கோமா நம்ம கவன குறிக்கோளை நோக்கி இருக்கா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இல்லைன்னா உணவு கொடுக்கறச்சே நம்ம எப்படி என்ன கொடுக்கலாம் ஆனா அந்த உபசரணையோட அந்த கவனத்தோட அன்பா நமக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து கொடுக்கணும் இல்லையா இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே கிடுகிடுன்னு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே போயிடுவோம் கடவுளை நினைக்கிறதுக்கு மறந்துடும் நல்லா ஐயா சொல்லுவார் வழிபாடுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நமக்கு அந்த உருக்கம் ஏற்படுத்தி அங்கே கடவுளை நினைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி செய்யணும் இதெல்லாம் எப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்னா காலையில் எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாத்தையும் ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கணும் ஏன்னா தூக்கங்கிறது ஒரு சின்ன மரணம்னு சொல்கிறாங்க தூக்கங்கிறது என்னது சிறிய மரணம் தூக்கம் என்பது சிறிய மரணம் பெரிய மரணங்கிறது பெரிய தூக்கம் மரணங்கிறது ரமணர் சொல்கிறார் தூக்கங்கிறது சிறிய மரணம் பெரிய தூக்கங்கிறது மரணம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து தூங்கிட்டோன்னே நமக்கு எல்லாமே மறந்து போயிடும் எல்லா கனெக்ஷனும் கட்டு அப்போ திருப்பி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்து ஒரு தாட்டி ஞாபகப்படுத்திக்க ஏன்னா நம்ம முந்திக்கணும் அப்படி இல்லைன்னா எதுவும் முந்திக்கும் நம்மளோட சம்ஸ்கார பதிவு முந்திக்கும் நமக்குள்ளே ஏற்கனவே பதிவுகள் இருக்கு இல்லையா பழைய வாசனைகள் பதிவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த பதிவு முந்திக்கும் அப்புறம் அந்த பதிவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கவனம்லாம் அதை நோக்கி போயிடும் அதான் ரமணர் கூட சொல்லுவார் ஒரு சாதகன் எப்படி இருக்கணும்னு காலே எழுந்த உடனே அவனுக்கு வரக்கூடிய அந்த முதல் ஆசை இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணக்கூடாது முதல் ஆசையை என்ன பண்ணக்கூடாது பூர்த்தி பண்ணக்கூடாது அங்கே அவன் ஜெயிக்கணும் அங்கே ஜெயிச்சிட்டானே அந்த முதல் ஆசையை ஜெயிச்சிட்டானே அப்புறம் அந்த நாளே அவனுக்கு ஏறுமுகம் தான் முதல்ல நம்ம வந்து வரக்கூடிய அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆசைக்கு நம்ம பலிகடா ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பூரா நம்ம மனசு வந்து அடுத்தடுத்த கண்டிஷன் நமக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா மனம் வேற நம்ம வேற இல்லை நம்ம கலந்துதான் இருக்கோம் நம்ம மனசு நம்மளை ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் டேக் ஓவர் பண்ணிடும் அது வந்து அப்புறம் நம்மளை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் காலையில் 4 மணிக்கு நான் வந்து எழுந்துக்கணும்னு நினச்சி அலாரம் வைக்கிறேன் அலாரம் அடிக்குது கரெக்டாக 4 மணிக்கு எனக்கும் முழிப்பு வந்துருச்சு ஆனால் உள்ளேருந்து என்ன சொல்லுது என்ன சொல்லுவோம் ஆக்சுவலி ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லும் அந்த இடத்துல நம்ம தோத்தோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீ பூரா தோத்துக்கிட்டே தான் இருப்போம் மனசுக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்க மாட்டோம் மனசாகவே வாழ்ந்துட்டுருப்போம் மனசு என்ன சொல்லுதோ அதேபடி தான் வந்துட்டுருப்போம் அன்னைக்கு பதிவுகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பழைய பதிவுகள்லாம் இன்னும் ஆழமாகிக்கிட்டே இருக்கும் அதே இந்த காலையில் வரக்கூடிய அந்த முதல் எண்ணத்தை அதுக்கு வலிமை கொடுக்காம அதை தள்ளி வச்சு இல்லை இல்லை நான் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து நம்மளோட குறிக்கோள்லாம் ஞாபகம் வச்சு நம்ம என்ன தூங்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம் எப்படி என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு விசாரணை பண்ணி அந்த விஷயத்துலேயும் வெளியே வந்து அதுக்கப்புறம் நம்மளை வந்து எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் எதுக்காக நம்ம கடவுள் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரு நம்மளோட வாழ்க்கை பயணம் எதை நோக்கி இருக்குது நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த நாள் வாழ்க்கையை தொடர்ந்தோன்னு நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு கவனம் இருக்கும் நம்மளோட குறிக்கோளை நோக்கி செய்வோம் எதுக்காக செய்கிறோங்கிறத உணர்ந்து செய்வோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம் அங்கே என்ன இருக்காது
ஒரு கவனம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஏதோ அங்கே போங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கம்பாங்க, சாப்பாடு போடுவோம். இதை போய் இங்கே கிச்சனில் இதை செய்யுங்க, இங்கே இடத்துல ஜோதி வந்து என்ன ஊற்றுங்க, எது செஞ்சாலும் என்ன எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம என்ன அந்த உள்ளுக்குள்ளே அந்த கடவுள் செஞ்சு நமக்கு வராது. அதே காலையே எழுந்தோடனே நம்மளை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ரிவைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சோன்னே அன்றைக்கி நாளே நமக்கு வந்து ஏறுமுகமாக இருக்கும். மனசுக்கு பல விஷயம் நம்ம சொல்லி கொடுத்து மனசை என்ன பண்ணலாம், நம்ம வசப்படுத்தி வச்சுக்கலாம். அன்றைக்கி மத்தியானம் கூட நமக்கு தூக்கம் வராது, காலையில் சீக்கிரம் எழுந்திருப்போம். ஆனால் மத்தியானம் தூங்கணும் கூட நமக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. ஏன்னா காலையிலேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் காலையில் ஒன்ஸ் நம்ம பேட்டரியை லூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம சிந்திக்கணும். உட்காந்து இன்னைக்கு காத்தாலே நான் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தேன், அந்த காரியங்களில் எந்தளவுக்கு நான் வந்து இரக்கத்தோடு செஞ்சேன், எந்தளவுக்கு நான் கடவுளை நினச்சேன், எந்தளவுக்கு என்னோடய குறிக்கோளை நோக்கி நான் வந்து செஞ்சேன், எல்லாமே என்ன பண்ணும் ஒரு தாட்டி ரிவைன் பண்ணி பார்த்துட்டு அதில் சம் குறைகள் இருக்கும் கண்டிப்பாக. அந்த குறைகள் இருந்தேன்னா கடவுள்கிட்ட நாளைக்கு நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி விண்ணப்பம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கடவுள் சிந்தனையோடு படுக்கணும். அப்புறம் அது படுக்கிறதுக்கு முன்னே நமக்குள்ளே அலாரம் செட் பண்ணி வச்சுக்கணும். காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை மணிக்கான அலாரத்தை எங்கே செட் பண்ணிடணும், நம்ம மைண்ட்லேயும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கணும். இது ரொம்ப அவசியமான விஷயம். இது ஒரு நாள் தப்பி கூட போவோம், ஒரு நாள் என்ன ஆகும் தப்பி கூட போயிடும், ஒரு நாள் விட்டுருவோம், ஒரு நாள் செஞ்சிருவோம், இப்படி தான் இருக்கும். ஆனாலும் தப்பினாலும் என்ன பண்ணக்கூடாது, திருப்பி திருப்பி என்ன பண்ணும், முயற்சி பண்ணும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, தேங்க்ஸ் ஃபார் த எரேசர் ஃபார் கிவிங் எ செகண்ட் சான்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரப்பர் இருக்குல்ல, ரப்பர் என்ன பண்ணுது, அழிக்க எழுது உதவுது. அப்புறம் என்ன நடத்தோன்னே நமக்கு திருப்பி ஒரு தாட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்குது ரப்பர் இல்லையா. திருப்பி அந்த இடத்துல எழுதுறதுக்கு என்ன பண்ணுது, நான் ஏதோ தவறாக எழுதிட்டேன், அதை நான் அழிக்க முடிஞ்சதுனால என்ன பண்ணிது, என்னால் திருப்பி அதில் எழுத முடியும் இல்லையா. அதுதான் சொல்லுவாங்க தேங்க்ஸ் ஃபார் ரேஸு ஃபார் கிவிங் ஏ செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு எது கொடுக்குது, ரப்பர் கொடுக்குது. அது மாதிரி நம்ம வந்து சில நாள் விட்டால் கூட என்ன பண்ணக்கூடாது, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, இந்த மனசு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுவதோடு விழுவதும் இறங்குவதும் ஏறுவதும் வீண் எண்ணுவதும் நண்ணுவதும் இவ்வுவன போகங்கள் யாவிலும் சென்று சென்றே சுற்றுவதுமாகி ஓர் சற்றும் அறிவிலாது சொல்கின்றதுக்கு என் செய்குவேன், தூயனின் திருவருள் இன்றி இவ்வியழை இச்சுழல் மனம் அடக்க வருமோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ வந்து ஒரு நாள் ஒரு தாட்டி மிஸ் பண்ணலாம், ரெண்டு தாட்டி மிஸ் பண்ணலாம், திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். விட்டுறக்கூடாது, விட்டுட்டோம் மைண்ட் நம்மளை ஆக்குபை பண்ணிடும். அப்புறம் அது சிந்தனைக்கு என்ன பண்ணுவோம், அது வசத்துக்கு நம்ம போகணும், அது சொல்கிற பேச்சு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அது சொல்கிற பேச்சு கேட்க ஆரம்பிச்சோன்னே இந்த வாசனையோட பதிவுகள்லாம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே இருக்கிறதே பழைய வாசனை, அந்த பழைய வாசனையெல்லாம் மாறுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக என்னாகும், அந்த பழைய நடவடிக்கைகள்லாம் நமக்குள்ளே என்னாகும் ஆழமாக இன்னும் வலிமை பெற்றுக்கொண்டே வரும். அதனால் நம்ம விழிப்பாக இருந்து செயல்பட்டோன்னே நம்ம அந்த பழைய வாசனையும் போக்கி ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன பண்ணலாம், பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாம். ஒரு கதை ஒன்று பெங்காலியில் இருக்குது, அது இந்த ஸ்க்ரீன் பற்றி, பின்னாடி ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனை பற்றின ஒரு கதை. என்னென்ன, ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காருக்கு வந்து பெரிய நிலபலம்லாம் இருக்குது, நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க. அதுமாதிரி அவருக்கு பெரிய ஒரு வீடு, பங்களா அரண்மனை மாதிரி ஒரு வீடு. ஆனால் வீட்டில் ஒண்டி அவருக்கு தொடர்ந்து ஒரு விசுவாசமாக வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் வேலைக்காக கொஞ்சம் பேர் வராங்க, கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க போயிடறாங்க, கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க போயிடறாங்க, இப்படியே இருக்காரு. ஒரு நிரந்தரமான பணியாட்கள் அவருக்கு கிடைக்கல. அவர் அதுக்குள்ள அவருக்கு மனசுக்குள்ளே அது ஒரு பெரிய குறை. ஒரு தாட்டி அவங்க வீட்டுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு வந்தார். ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்கிறார், இந்த மாதிரி இங்கே வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் இல்லை, யாருமே தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க, போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இவ்வளோதான் நான், இது ரொம்ப சிம்பிள், நான் சொல்கிற மாதிரி செய், கண்டிப்பாக பாரு உனக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா என்னென்ன,
இது வந்து அந்த காலத்து நடக்கிற கதை. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன ஐடியா கொடுக்குறான்னு, உன் வீட்டு வேலைக்காரன் யாரு வந்து ஜாயின் பண்ணாலும் அவனுக்கு நல்ல பாசுமதி அரிசி சாதமும் சுத்தமான நெய்யும் கொடு அப்படின்னு சொல்கிறார். என்னப்பா சொல்கிறேன், இது கொடுத்தா வருப்பான் நான், நீ கொடுத்து பாரு அப்படிங்கிறது. சரின்ட்டு ஒருத்தன் வந்து வேலைக்கு சேர்ந்தான். அதே மாதிரி இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு பாசுமதி அரிசி நல்லா விலை உயர்ந்த அரிசி, அதுக்கப்புறம் சுத்தமான நெய் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இவன் நல்லா சாப்பிட்றான், சந்தோஷமாக இருக்கான். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, 6 மாதம் போச்சு, 1 வருஷம் அப்படியே இருக்கான். இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டைட்டான வேலையெல்லாம் இப்போ கொடுக்குறாரு அவனுக்கு. என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நல்ல டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறாரு, கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்குறாரு. இவன் ஆனால் கொஞ்சம் முனகிக்கிட்டே செய்கிறான். ஆனால் போக போக இவன் என்ன பண்ணுறான், இவனுக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு வருது. ஐயோ என்னடா இப்படி கொடுக்குறாரு, செய்ய புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு தாட்டி என்ன பண்ணான், வேலையை விட்டு போயிட்டான், வேலையை விட்டு போயிட்டான். அப்போ வந்து வேலையை விட்டு போயிட்டான். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா திருப்பி எங்கேயும் வந்து நிற்கிறான். திருப்பி வந்து என்ன பண்ணுறான், இன்னும் வெளியில் போய் வேலை பார்க்கலாம், ஆனால் யார் இந்த பாஸ்மதி ஐஸும் யாரும் நெய்யும் கொடுப்பா, கொடுக்க மாட்டாங்களே. திருப்பி வந்து நிற்கிறான், முதலாளிகிட்ட சொல்கிறான், எனக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு அதிகமாக இருக்குது, அதனால் வெளியில் போனால் என்ன பண்ண முடியல, வேறு வேலையெல்லாம் எனக்கு செய்ய முடியல, அதனால தான் நான் வந்து திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுவான், பல முறை போவான். ஆனால் திருப்பி என்ன பண்ணுவான், பாஸ்மதி அரிசி நெய்யிக்காக என்ன பண்ணிவிடுவான், திருப்பி வந்துடுவான். இப்போ இந்த முதலாளிக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு சம்பளத்துக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், அவருக்கு நிரந்தரமான விசுவாசமாக ஆள் தான் கிடைக்காது. இவன் தான் வந்துடுறானே, போவான், கொஞ்ச நாள் இருப்பான், நல்லா நிறைய நாள் இருப்பான், திடீர்னு ஒரு வெறுப்பு வந்துச்சு போயிடுவான். ஆனாலும் என்ன பண்ணுவான், பாஸ்மதி ரைஸ் நெய் வெளியில் கிடைக்காது, வந்துடுவான். அப்புறம் அவருக்கு அந்த பிரச்சனையே தான் ஆயிடுச்சு, தீர்ந்து போச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஃப்ரெண்டை பார்க்குறாரு, என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு. சூப்பர்ப்பா உன்னோட ஐடியா, பாசுமதி ரைஸும் நெய்யும் நல்லா வந்து என்ன பண்ணுது, வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்டை சொன்னார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இந்த பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன்னு சொல்லுவார் தெரியுமா. அது மாதிரி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, சாமி சாமின்னு சொல்கிறது, நமக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு மைக்கு கொடுத்து பேச வச்சு பொறுமையாக கேட்டு நீங்களும் இப்படிலாம் வந்து என்ன பண்ணுறாரு, பாசுமதி ரைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை வந்து சங்கத்தில் வந்து ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. இது வெளியே போனால் கிடைக்காது இல்லை, ஆனால் நம்மளும் எங்கே போக மாட்டோம், சங்கத்தை விட்டு போக மாட்டோம். இருந்தாலும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குருமார்களோட ட்ரிக், இது எதுக்குன்னா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் போனால் என்ன ஆகிடும், உலகில் வாசனை எடுத்துன்னு போயிடும். அதனால் இவங்க சங்கத்தில் இருந்தாலும் இவங்க வந்து கடவுள் பக்கம் எப்போ எப்படியும் வந்துடுவாங்க, கடவுள் பக்கம் எப்படியும் வந்துடுவாங்க, இவங்களோட கவனம் வந்து என்ன ஆகிடும், கடவுள் பக்கம் திரும்பிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸும் நெய்யும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும் நம்ம இருக்கிறதுக்கு இல்லையா. அதனால் அதை நினச்சி பார்த்து நம்ம கவனத்தை என்ன பண்ணணும், கடவுள் பக்கம் திருப்பறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை வந்து நம்ம எவ்வளோ தான் தவறு செஞ்சாலும் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை திருப்பி என்ன பண்ணுறாங்க, தட்டி கொடுத்து வாப்பா ராஜாவா, கடவுள் சொல்ல வள்ளலார் வந்து கடவுளை கூட சொல்லுவார், இப்படிலாம் நான் இருக்கேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையேன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள்லாம் சொல்லிட்டே வருவார், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் இப்படிலாம் இருந்தாலும் நான் யாரை நம்பியிருக்கேன், உனையே அண்டியே இருக்கேன்னு வேற சொல்லுவார், உனையே அண்டியே இருக்கேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நமக்குள்ளே நிறையா குற்றங்கள் இருக்கலாம், இன்னும் நம்ம மாறாமல் இருக்கலாம், நம்ம இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. இருந்தாலும் கடவுள் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வச்சிருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் ஒரு பாக்கியம் தான். அதனால் நம்ம சீக்கிரம் நம்ம கவனத்தை என்ன பண்ணணும், கடவுள் பக்கம் திருப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு கடவுளை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், சீக்கிரம் நமக்குள்ளே வந்து ஒரு தூய்மையான வந்து உள்ளே வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம அருட்பாக படிக்கிறோமோ, எந்தளவுக்கு மகாமந்தரம் சொல்கிறோமோ, எவ்வளோ அதிகமாக கடவுளை நினைக்கிறோமோ, எந்தளவுக்கு மனசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்குமோ அந்தளவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலான்னு இறைவன்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிடுவோம், இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு கிடைக்கிற அந்த பாஸ்மதி ரைஸும் நெய்யும் என்ன பண்ணணும், நம்ம உணர்ந்து பார்க்கணும், ஆஹா
நம்மளை இங்கே வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி இடத்துல வச்சுருக்காங்களே, அடியார் கூட்டத்தில் வச்சுருக்காங்க, அது திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க, சன்மார்க்க சங்கத்தில் வச்சுருக்காங்க. வேறு எந்த பணியும் கொடுக்காமல் ஒரே பணி என்னது, இரக்கமான காரியங்கள் ஒன்றி செய்யுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா கடவுளை நினைங்க. இப்படி வேறு எதாவது வேலை கிடைக்குமா? வெளியே போகணுன்னா உன் கதை, ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கினா எத்தனை நாள் தங்க முடியும்? இப்போ எதுவும் தங்க முடியாது. கொரோனா பீரியடில் அதுவும் முடியாது, உள்ளே விட மாட்டாங்க. சப்போஸ் கொரோனா முடிஞ்சு போனால் கூட ஒரு சில நாட்கள் தான் மரியாதை, விருந்தவும் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அப்புறம் ஏதோ உங்களுக்கு வேலை இருக்கேன்னு நீங்கள் ஊரில் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க நம்மளை. அப்புறம் நம்ம கிளம்பி வர வேண்டியதான், அப்போ அடுத்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டியதான், இப்படி தான் இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்கல, வெறுத்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகளேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வெறுத்த உம்மால் உங்களால் எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, உங்களால் எதுவும் எனக்கு செய்ய முடியாது. இந்த மார்க்கம் எது காட்டுன்னா, சுகம் என்னை போல் பெறுவீர். நான் அடைஞ்ச சுகத்தை என்ன பண்ணணும்? நீங்களும் அடையணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை காட்டுறேன்னு சொல்கிறாரு. ஸோ கரும்பு தின்ன கைக்கூலியாக மாதிரி நம்ம கரும்பு கொடுத்துருக்காங்க, இடமும் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட கவனம் வந்து வேங்கியாக இருந்ததுன்னா கரும்பு இருந்தும் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் நமக்கு ஒரு பேர் வசதியெலாம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, மரியாதையெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்கன்னா, இவன் வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் மாறிடுவான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன்லாம் கடவுள் எதுக்கு போடுறாரு, மைக்கு எதுக்கு கொடுக்குறாரு, எதுக்கு பேச சொல்கிறாரு, எதுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னு நான் மாறணும்னு நினைக்கிறதுக்காக தான் எனக்கு இதெல்லாம் செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன், புரியுங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து பெருசாக நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நான் வந்து வலையில் விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ வந்து இது ஐயா சொல்லுவார், உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் என்று சிறக்கும் ஆசையில்லை. ஒன்று நம்ம அது மாதிரி சிறக்கலை, இருந்தாலும் சொல்கிறேன், இது கூட சொல்கிறேன், ஒரு சின்ன இது கூட ஒரு சந்தோஷம் தானே, இதை கூட நம்ம பெருசாக நினைக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்குறாங்கன்னா, நம்ம மாறணும், நம்மளோட கவனம் வந்து கடவுள் பக்கம் திரும்பணும். கண்டிப்பாக இவன் செய்ய செய்ய சொல்ல சொல்ல இவனுக்குள்ளே அந்த மாற்றம் வரும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக இருந்து நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பெரியவங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும்.